வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோ சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு நிதன் ப்ரோ சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்க போறோம். அது என்னன்னா முறுமுறு வெங்காய பக்கோடா தான். இந்த வெங்காய பக்கோடா பண்றதுக்கு முன்னாடி நம்ம நிதன் ப்ரோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன் வந்து காமிக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அங்க வெங்காய பக்கோடா பண்றதுக்கு நான் பெரிய வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன். அந்த மூணு வெங்காயம் வந்து நல்லா தோல் விரிச்சு இந்த மாதிரி பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீல சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு இதுக்கு என்னென்ன கலக்க போறோம் சில இன்கிரீடியன்ஸ் சொல்றேன். அதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன் பவுடர் எடுத்திருக்கேன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் பத்தரிசி மாவு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இஞ்சி பூட்டி பிழுத்து எடுத்திருக்கேன், கரம் மசாலா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை மல்லி எடுத்துருக்கேன். இப்ப வந்து இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு நம்ம எல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கிட்டோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு விழிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அப்புறம் உப்பு வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அப்புறம் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்ப கலருக்காக ஏதாச்சும் நீங்க கலர் பிடிங்கன்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் எல்லாமே கலந்துக்கிட்டோம், இஞ்சி பூண்டு எல்லா விழுது கலந்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம பச்சரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா அந்த வெங்காயத்திலேயே தண்ணி நமக்கு ஊறும். அதனால நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடலை மாவும் பச்சரிசாவும் நல்லா கலந்து விட்டுட்டோம். நான் தண்ணி எதுவுமே ஊத்தவே இல்லை. நீங்க வேணா லைட்டா தெளிச்சுக்கலாம் தண்ணி. தண்ணி அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் நிறைய எடுக்கும். நான் தண்ணி இல்லாம தான் வச்சிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறணும். ஊன பிறகு நம்ம எண்ணெயில போட்டு பறிச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், நம்ம வந்து சாதத்துக்கு சைடிஷாவும் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். வெங்காயம் நல்லா ஊறிடுச்சு, கடலை மாவும் பச்சரிசி மாவும் 10 மினிட்ஸ்க்கு. இப்ப நம்ம வந்து ஒரு கடாயில எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்துட்டு குட்டியா நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். பக்கோடா சைஸ்ல இந்த மாதிரி குட்டியா போட்டுட்டே வந்துடணும். அடுப்பு வந்து நம்ம சிம்ல வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா தண்ணி போடும். இந்த மாதிரி குட்டியா போட்டுட்டே வந்துடணும். வெங்காய பத்திர நல்லா வந்து பொறிச்சு வருது. இது நம்ம வந்து தூள் பஜ்ஜி கூட நம்ம சொல்லுவோம். இதுக்கு வேற பேர் தூள் பஜ்ஜின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரௌனிஸ் டைப் வந்தோம்னா நம்ம இறக்கிக்கலாம். ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். வெங்காய பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறு வந்திருக்கு. நீங்களும் இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.